அனைவருக்கும் வணக்கம். சட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி எந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும், தமிழகத்தில் மீண்டும் மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதா, இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தாலும் மறக்க மாஸ்க் இப்படி பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கப் பண்ண கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகள் அடுத்த 2 நாட்கள் தமிழகத்தில் கனமழை நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி பார்க்கும்போது கிழக்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் தென் தமிழக மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் இடியுடன் கூடிய கனமழையும் ஒரு சில இடங்கள் லேசமாக மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வகம் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நாளை மற்றும் நாளை மறுதினம் தென் தமிழக மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் லேசமாக மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஆனால் தமிழகத்தில் மார்ச் மாதம் பிறகு கட்டாயம் ஏப்ரல் மாதம் 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வகம் அறிவிக்கப்பட்டனர். பெரும்பாலும் தமிழகத்தில் எந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் அப்படின்னா, குறிப்பாக தமிழகத்தில் கன்னியாகுமரி, நெல்லை மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கட்டாயம் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதே போன்று தமிழகத்தில் நாளை நாட்கள் இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி பார்க்கும்போது தமிழகத்தில் நாளை நாட்கள் கட்டாயம் வெயிலின் தாக்கம் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசமாக மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வகம் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டது. அதன்படி பார்க்கும்போது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் மழையின் தாக்கம் இருக்கும். ஆனால் 12, 13, 14 ஆகிய தேதிகளில் பெரும்பாலும் அனைத்து மாவட்டங்களும் வறண்ட வானிலையே காணப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.